தரத்தில் முதன்மை, பாரம்பரியத்தில் புதுமை, அமர்ச்சோதி மாடர்ன் ரைஸ் மில். சமைக்கிறது சந்தோஷம், அத ரசிச்சு சாப்பிடுறத பாக்குறது அதை விட சந்தோஷம். உணவுல எத்தனை வகை இருந்தாலும் நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு ஈடு என எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு அரிசி வாங்கினா நல்லாவா இருக்கும். அதனாலதானா அமர்ஜோதி மாடர்ன் ரைஸ் மில்லோட எம் பிராண்ட் படையப்பா அன்னபொன்னா ராஜபோகம் பொன்னி அரிசி வாங்குறேன். நீங்களும் வாங்குங்க, அப்புறம் பாருங்க கொஞ்சமா சாப்பிடுறவங்க கூட இன்னும் வேணும்னு கேக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்லில் இருந்து 100% பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான சுவையான அதிக உபரி தரக்கூடிய அரிசிகள் அமர்ஜோதி மாடர்ன் ரைஸ் மில்லிங் எம் பிராண்ட் படையப்பா அன்னபூர்ணா ராஜபோகம் பொன்னி அரிசிகள். உங்கள் தேவைக்கேற்ப அனைத்து அளவுகளில் அனைத்து முன்னணி கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு கே முத்துசாமி அண்ட் சன் அமர்ஜோதி மாடர்ன் ரைஸ் மில் காங்கேயம். கஸ்டமர் கேர் 9360-31518. லாக் ஆன் டு www.amarjodimodernricemill.com. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் கோயம்புத்தூர் சிட்டி விட்டு மறுபடியும் வெளியில் வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, வெள்ளக்கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கேன். ஒரு பர்சனல் விஷயமாக இங்கே வந்தேன் நான். சரி, வந்தது வந்தோம் அப்படி இங்கே ஒரு ஃபேமஸ் கடையில் வீடியோ எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு இங்கே மாப்பிள்ளை கவுண்டர் உணவகம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க. இங்கே வெள்ளக்கோவில் பகுதியில் நல்ல மத்தியான நேரத்தில் வந்து நல்ல சூடாக சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் இங்கே ஃபேமஸ் இங்கே. இப்போ இந்த லாக்டவுன் சமயம் அப்படிங்கிறதுனால சில ஐட்டங்கள்லாம் அவங்க கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கூட்டம்லாம் குறைஞ்சிருக்கிற காரணத்தினால. ஸோ உள்ளே வாங்க, நம்ம அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கடை இங்கே லோக்கல் வெள்ளக்கோவில், லோக்கல் மக்கள் எல்லாருமே விரும்பி வந்து சாப்பிட்ற இடம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வெள்ளக்கோவில் மாப்பிள்ளை கவுண்டர் உணவகத்தோட உரிமையாளர் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இது 1963 ஆரம்பிச்சதுங்க. ஓ சரி. இது நான் வந்து 4th generation இந்த தொழிலுக்கு. சரி சரி. எங்களது நாட்டுக்கோழி ஃபேமஸுங்க சார். சரி சரி. 3 நேரம் நாட்டுக்கோழி வறுவல் கிடைக்கும். காலைல 7 மணிக்கு ரெடியான, நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். இரவு இருக்கு. ஆ இரவு இருக்குது. இந்த கொரோனா இஷ்யூனால இப்போ ஒரு
ஃபோர் மந்த்ஸாக இல்லை, மற்றபடி ரெகுலராக நாட்டுக்கோழி 3 நேரம். சரி சரி சரி. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்கள் எல்லா ஐட்டமும் போடுறீங்களா இல்லை எதாவது கம்மி பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்ன ஐட்டம்? இன்றைக்கி வந்துங்க சார் சாப்பாடு, பாசி பருப்பு, சாம்பார், ரசம், தயிர். டெய்லி நாட்டுக்கோழி இருக்கும். சரி சார். டெய்லி ஒரு ஐட்டம் சாம்பாரோட எக்ஸஸாக வரும். சரி. திங்கக்கிழம பாசி பருப்பு, செவ்வாய்க்கிழமை நடக்கல சட்னி, புதன்கிழம புளிக்குழம்பு, வியாழக்கிழமை பாசிப்பயிறு, வெள்ளிக்கிழமை கீரை சட்னி, சனிக்கிழமை கொள்ளுப்பருப்பு, ஞாயிற்றுக்கிழமை பாசிப்பயிறு. இது போக சாம்பார் ரசம் தயிர் ரெகுலராக ரொட்டீனாக வரும். இதை தவிர நாட்டுக்கோழி டெய்லி, நாட்டுக்கோழி டெய்லி 3 நேரம். சரி. இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இந்த எம்ஜிஆர் படங்கள் கேலண்டர்கள். அப்பா எம்ஜிஆரோட பக்தர். ஓ அப்பா, அப்பா எம்ஜிஆரோட ஃபுல் விசிறி. எனக்கு எம்ஜிஆர் தான் பேர் வச்சாரு. சரி சரி. ஓ அப்படியா? சரி சரி. அப்பாவோ அப்பாவோட விருப்பம் அதெல்லாம். சரி சரி. இந்த கேலண்டர் இது எல்லாமே அப்பாவோட விருப்பம். ஓ இந்த கேலண்டர் இவ்வளோ கேலண்டர் வச்சு இங்கே வர்ற இந்த கேலண்டர் வச்சிருக்கோம். நாங்கள் சாப்பிட்றோம். ஓஹோ சரி. சாப்பிட வரவங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கேலண்டர் வச்சது. சரி, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம். ஆ சாப்பிட. ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்ஸ். கேஸ் இப்போ இந்த மாப்பிள்ளை கவுண்டர் உணவகத்தில் நான் வந்து நாட்டுக்கோழி மீல்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன அப்படின்னா பாருங்கள், ரைஸு, பேசிக்காக ஒரு கூட்டு பொரியல், அப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவி, அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி அந்த ஃப்ரை. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி இல்லை, இது வந்து நாட்டுக்கோழி மசாலா. நாட்டுக்கோழி ஃப்ரைங்கிறது அவங்க நம்ம சொன்னாங்கன்னா அந்த வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், ஆசையாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த ஈரோடு சைடு கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இப்போ நல்லா வாசனையாக இருக்குது. அப்படி இந்த கோழி குழம்புங்கிறது ருசி தான், சாப்பிட்றது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதை அந்த கிராமங்களுக்கு உரிய அந்த ஒரு கைவண்ணத்தோடு செஞ்சுருக்காங்க. நல்ல வாசனையான ஒரு குழம்பு, தண்ணி குழம்பாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, இது வந்து ஒரு நாட்டுக்கோழி பீஸ் எடுத்துக்கலாம். சார், நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி தோலோடே ஃப்ரை பண்ணி ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை, இது வந்து நீங்கள் பார்க்குறது நாட்டுக்கோழி மசாலா. இதிலே வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை வந்திருக்கு. அப்புறம் இது வந்து குழம்பு கலக்கி, அப்புறம் ஆம்லெட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்கோழி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாட்டுக்கோழி பீஸ்லாம் பாருங்கள், பார்த்தாலே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு. நல்லா பண்ணியிருக்காங்க, தேவையான அளவு காரம் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்லாம் காரத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப குறைச்சி அந்த டேஸ்ட்டு அடிபட்டு போயிடும். இங்கே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு செம்ம ருசியாக இருக்கும். இந்த எலும்பெல்லாம் கூட நம்ம முடிவு சேர்த்து சாப்பிடலாம். நல்லா குழம்பு சூப்பராக வேக விட்டாங்க, சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி இந்த குழம்பு கலக்கி கொஞ்சம் எடுத்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி அடித்து இந்த கலக்கி போட்டிருக்காங்க. செம வாசனையாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கலக்கி வந்து குழம்பு ஊற்றிட்டாலே அது ஒரு தனி ருசி தான். அதே மாதிரி ஆம்லெட்டும், ஆம்லெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும். இது அடித்தது இந்த நாட்டுக்கோழி கிரேவி கொடுத்துருக்காங்க, அதை லைட்டாக நம்ம ஊற்றி டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ செம திக்காக இருக்குது, ஆ பார்த்தாலே ஆசையாக இருக்குது. செம்மையாக இருக்கும் போட்டு இருக்கு கலர். ஃபஸ்ட்டு தனியாக டேஸ்ட் பார்க்கலாம். சரி, நம்ம இந்த வடசட்டியில் வீட்டிலாம் இந்த சிக்கன் செய்கிறப்போ கடைசியில் இந்த வடசட்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த கிரேவியை அப்படி இந்த சோறு போட்டு புரட்டி சாப்பிட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. நல்ல திக்காக, நல்ல உரப்பாக இருக்குது.
இந்த குழம்பு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, கிரேவி சூப்பர். பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை, ஒரு பெரிய பீஸ் எடுத்துருக்கேன். இந்த நாட்டுக்கோழியை உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும், நல்லா உரப்பாக சாப்பிட்ணும், ஃப்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும் உண்மையில, நல்லா சூடாக காரசாரமான நாட்டுக்கோழி ஃப்ரை. இந்த நாட்டுக்கோழி ஃப்ரைங்கிறது இந்த நாட்டுக்கோழி மசாலாவை ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நல்லா இது கொஞ்சம் இதோட மசாலா விட நல்லா உரப்பாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த பீசஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்லா, இந்த கிரேவியில் வந்து நல்ல கோட்டாகி அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கும் அந்தளவுக்கு இருக்கு நல்லா. அப்படியே எலும்பு வரைக்கும் அருமையாக வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். என் பேர் செந்தில்குமாருங்க, தேங்காய் பருப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நான் ஒரு 25 வருஷமாக இங்கே சாப்பிட்ருக்கேன், ரெகுலர் கஸ்டமர். இங்கே வந்து பிரியாணி போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமைங்க, மறுபடியும் வந்து டெய்லி வந்து சிக்கன் போடுவாங்க. மாப்பிளை கவுண்டர் கடைனாவே எல்லோ ஃபேமஸ்ன்னு. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளக்கோவில் மாப்பிளை கவுண்டர் உணவகத்தில் சூப்பராக லன்ச் சாப்பிட்டாச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு கிராமிய ஸ்டைலில் வந்து நல்ல ருசியான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட்டோம். நாட்டுக்கோழி மசாலா, நாட்டுக்கோழி ஃப்ரை ரெண்டுமே வந்து வேறு லெவலில் இருந்தது. நாட்டுக்கோழி ஃப்ரை நான் கூட சரி ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன், பட் நல்லா சுருக்குன்னு பெப்பர்லாம் போட்டு நல்லா காரசாரமாக நல்லா அம்சமாக இருந்தது. நாட்டுக்கோழி மசாலாவோட விலை வந்து 130 ரூபா, நாட்டுக்கோழி ஃப்ரை விலை 150, சாப்பாடு தயிரோடு 75 ரூபா, கலக்கியெல்லாம் 10 ரூபா, ஆம்லெட் 20 ரூபா, இதுதான் இங்கே விலை. இப்போ இந்த லாக்டவுன் இப்போது அவ்வளோவா நடமாட்டம் இல்லைங்கிற காரணத்தினால கம்மியான ஐட்டம்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. பட் இவங்க வந்து நாட்டுக்கோழிக்கு தான் இவங்க ஃபேமஸ். ஸோ இந்த உப்பு பாளையம் அப்படிங்கிற ரோடு, வெள்ளக்கோவிலேருந்து இந்த உப்பு பாளையம் அந்த ரோடில் போகிற வழியில் இருக்குது. இங்கே லோக்கலில் ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை, யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. கூகுள் மேப், அட்ரஸ், லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு, அதே சமயத்தில் நல்ல ருசியான லஞ்சு, நல்லா இந்த கிராமங்கள் ஸ்டைலில் போய் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், மனோஜ்குமார், பை.